die. Why do you wanna move like that? Where you want going? Why you want act like that? இது வந்து ஆஸ்பத்திரி மட்டம். இங்கே இருந்து ஒரு ரோடு வந்து கீழே இறங்குது, காங்கிரீட் ரோடு தான். இந்த ரோட்டில் போனோம்னா காக்கா குண்டு அப்படிங்கிற ஒரு கிராமம் இருக்குது. இந்த இடத்துல ஒரு ஆர்பிமெண்டு. இது வந்து மேலேருந்து நம்ம வந்த வழி, அதாவது அரையூர் மட்டம் அப்படிங்கிற இடத்துலேருந்து வந்த வழி. இங்கே வந்து இந்த ஆர்பிமெண்டில் இப்படி கீழே போனோம்னா காக்கா குண்டு அப்படிங்கிற ஒரு கிராமத்துக்கு போகலாம். இது வந்து இங்கிருந்து ஒரு 3 கிலோமீட்டர் வரும்னு சொன்னாங்க. போய் பார்ப்போம், எவ்வளோ தூரம் தெரியல, போய் பார்க்கலாம். இது ஒரு போர்டு வச்சுருக்காங்க, ஆனால் சுத்தமாக செடியை வந்து மறைச்சிருச்சு. ஃபுல்லாகவே பயங்கரமான ஃபாரஸ்ட்டு, மிஸ்ட்டும் பயங்கரமாக இருக்குது. இங்கே பாருங்கள், மேலே ஃபுல்லாக மிஸ்ட்டு தான், ஒன்றுமே தெரியல. வழி மட்டும்தான் ஓரளவுக்கு தெரியுது, ஒரு பர்டிகுலர் டிஸ்டன்ஸ் மட்டும்தான் தெரியுது, அதுக்கு மேலே ஒன்றுமே தெரியல, ஃபுல்லாகவே மிஸ்ட்டு. இங்கே பாருங்கள், சுற்றி ஃபுல்லாகவே மிஸ்ட்டு, நல்லா ஒயிட்டாக இருக்குது. அப்படியே மிஸ்ட்டு ட்ராவல் ஆச்சுன்னா கொஞ்சம் கிளியர் ஆகுது, பட் ட்ராவல் ஆக மாட்டேங்குது. ட்ராவல் ஆகாமல் ரொம்ப க்ளவுடியாக மழை வர மாதிரி ஒரு மாதிரியாக இருக்குது. மழை எப்போ வேணால் வரலாம், மழை வந்தாலும் பரவாயில்ல அப்படின்னு சொல்லி போயிட்டுருக்கேன். ஓ, இந்த இடத்துல ரோடு டேமேஜ் ஆகிடுச்சா, ரோடு க்ளோஸ் ஆகிடுச்சு, சுத்தமாகவே ரோடு மூடிடுச்சு. ஓ, ரோடு இருந்துமே பிரயோஜனம் இல்லை. மலை சரிவு, அதாவது மண் சரிவு ஏற்பட்டிருக்கு. போன மாதம் பேஞ்ச மலையில், நீலகிரி மாவட்டத்தில் போன மாதம் பேஞ்ச மலையில் மண் சரிவு ஏற்பட்டு இந்த இடத்துல ரோடு வந்து ஃபுல்லாக பிளாக் ஆகிடுச்சு. வண்டி போகிறது கஷ்டமாக நினைக்கிறேன். ஆமாங்க, ஏதோ போகலாம், கல்லெல்லாம் ஓரளவுக்கு போட்டிருக்காங்க, மேலே ஏறி கொஞ்சம் போகலாம். ஓ, தண்ணி வந்திருக்கு இந்த இடத்துல. மழை பெஞ்சப்போ மலையோட டாப்பில் இருந்து தண்ணி வந்திருக்கு. தண்ணி வரும்போது மண் சரிவு கூட ஏற்பட்டிருக்கு. தண்ணி வந்த வழி தான் இது. தண்ணி வந்து மேலே இருந்து கல் மண் எல்லாத்தையும் இழுத்துட்டு வந்து இந்த இடத்துல ரோடை வந்து பிளாக் பண்ணிடுச்சு. இதெல்லாம் எப்போ கிளியர் ஆகுன்னு தெரியல, ரொம்ப கஷ்டம்தான். இந்த மாதிரியான கிராமங்களுக்கு வழி இருக்கிறதே கஷ்டம், அதில் இந்த மாதிரியான இயற்கை அழிவுகள் வந்தால் ரொம்ப ரொம்ப கஷ்டம். ரோடு இருந்தும் பயனில்லை. இதான் நடந்து போகலாம், வண்டியில் போனாலும் ரொம்ப கஷ்டம்தான், டூ வீலர் ஏறுறது ரொம்ப கஷ்டம்தான், நடந்து வேணால் போகலாம். ட்ரை பண்ணலாம், பட் வந்து ரொம்ப ரிஸ்க்கு. சரி, ஓகே, நம்ம வந்து காக்கா குண்டு அப்படிங்கிற கிராமத்துக்கு போயிட்டுருக்கேன். ஏதோ சவுண்டு கேட்குது, மலையா? மிஸ்டா, மலையா இல்லை எங்கேயாவது தண்ணி போகுதா, ஒன்றும் தெரியல. ஏன்னா ரொம்ப க்ளவுடியாக இருக்குது, என்னென்ன தெரியல, மழையா இல்லை ஏதாவது தண்ணி போதான்னு தெரியல. பயங்கரமான சவுண்டு, ஓ ஏதோ ஒரு ஆறுன்னு நினைக்கிறேன். ரோடு பயங்கரமாக இருக்கு. ஓஹோ, டூ வீலர் வந்தால் ரொம்ப கஷ்டமாக இருக்கும் போல இருக்குங்க. இங்கே பாருங்கள் ரோடு எப்படி இருக்குன்னு, சரியான மேடு இந்த இடத்துல. இங்கே ஒரு ஆர்பிமெண்டு, மறுபடியும் உடனே இன்னொரு ஆர்பிமெண்டு, ஒன்று ரெண்டு ரெண்டு ஆர்பிமெண்டு கண்டினியூஸாக வருது.
ஆறு தான் நினைக்கிறேன். ஆஹா, தனியாக போகிறக்கே கொஞ்சம் பயமாக இருக்கு, கொஞ்சம் இல்லை ரொம்பவும் பயமாக இருக்கு. போகலாமா இல்லை திரும்பிடலாமா? ஏன்னா மிஸ்ட்டு வேறு பயங்கரமாக கவர் ஆகுது, ஒன்றுமே தெரியல. ஏதாவது அனிமல்ஸ் வந்தாலும் ரொம்ப கஷ்டம், தெரியாது, ஒன்றுமே தெரியாது. ஓ, இங்கே தண்ணி போகுது, இதோட சவுண்டு தான் நம்மளுக்கு கேட்டுச்சு. இப்போ பாருங்கள் மிஸ்ட்டு, பயங்கர மிஸ்ட்டு, ஒன்றுமே தெரியல. ரொம்ப ரிஸ்க்குன்னு நினைக்கிறேன். இந்த இடமே எப்படி இருக்கு, எப்படி இருக்கு பாருங்கள், இந்த இடமே பயங்கரமாக இருக்குது. வெயில் அடித்தா ஓரளவுக்கு நல்லா இருக்குன்னு நினைக்கிறேன், ஆனால் வந்து இப்போ மிஸ்ட்டாக இருக்கிறதுனால ரொம்ப பயமாக இருக்குது. தெரியவில்லை, இங்கே சின்ன ஒரு ஓடை, ஆனால் சவுண்டு வந்து பயங்கரமாக இருக்குது. எங்கே தண்ணி போகுதுன்னு தெரியல, இங்கே தான் தண்ணி கொஞ்சம் போகுது, ஆனால் அங்கேருந்து நிறைய வருது. சின்ன ஒரு ஓடை, இந்த சவுண்டு நம்மளுக்கு வந்து மழை பெய்கிற மாதிரி பயங்கரமான சவுண்டாக இருந்துச்சு. வழியை பார்த்தா தான் ரொம்பவும் பயமாக இருக்குது, போகலாமா வேணாமான்னு யோசிக்கிறேன். தேவையில்லாத ரிஸ்க் எடுக்கிறோன்னு கூட கொஞ்சம் பயமாக தான் இருக்குது. இருந்தாலும் பரவாயில்ல, இவ்வளோ தூரம் வந்தாச்சு, போய் பார்த்துருவோம். மழை ஏதாவது பிடிச்சதுன்னா ஒன்றுமே பண்ண முடியாதுங்க, ஃபுல்லாக நனைஞ்சிட்டு தான் போகணும். இந்த இடத்துல ரோடில் தண்ணி போகுது. பாருங்கள் ஏதாவது தெரியுதான்னு பாருங்கள், ஒன்றுமே தெரியல, சுற்றியுமே ஒன்றுமே தெரியல. ஒரு பர்டிகுலர் டிஸ்டன்ஸ் மட்டும்தான் தெரியுது, அதுக்கு மேலே ஒன்றுமே தெரியல. தெரியாத ஒரு காட்டுக்குள்ளே வந்து மாட்டிக்கிட்டோனோ. ஒரு நாய் வர நிற்குது, டாக். கடிக்காமல் இருந்தால் சரி. ஐயோ, ஐய், ஏப்பா, நாய் என்னது துரத்துன்னு பார்த்தா அது பயந்துட்டு ஓடுது. ஒரு நிமிஷம் பக்கன் ஆகி போச்சு. நாய் என்ன துரத்துதா, நான் அதை துரத்துறேனே தெரியல, அது என்னை பார்த்து பயந்துட்டு ஓடுது. டைம் இப்போ எவ்வளோ, கரெக்டாக 1:35. ஒன்று 1:35 மட்டம் மதியம். என்ன தோட்டமா, இன்னும் யானை சாணியா? ஆமாங்க, யானை சாணமெல்லாம் இருக்குது, ஃப்ரெஷ்ஷாக ரீசெண்டாக தான் போட்ட மாதிரி இருக்குது. ஏன்னா ட்ரையாக இல்லை, நான் வேறு தனியாக வந்திருக்கேன். சுற்றியும் ஒருத்தருமே காணும், தோட்டமெல்லாம் இருக்குது. மேலேயே சொன்னாங்க ஆஸ்பத்திரி மட்டத்தில் பார்த்து போங்கன்னு சொன்னாங்க.
நடுக்காட்டில் தனியாக மாட்டிக்கொண்டோமோ? என்ன கீழே வழி போகுது, அங்கேயும் வழி இருக்கா? ஓ, இப்படி போய் அங்கே கீழே போகுதோ? ஆள் இல்லாதா? பயங்கரமான ஒரு நடுக்காடு. அதேமா மேலே போன நாய் தான் கொலைக்குதுன்னு நினைக்கிறேன். மேலே இருக்கிறவங்களோட சவுண்டு கேட்குது. அதாவது ஆஸ்பத்திரி மட்டத்தில் இருக்கிற மக்களோட சவுண்டு மட்டும் இங்கே கேட்குது, வேறு எதுவும் கேட்கல. சரி, இதுக்கு மேலே எப்படியோ போய் பார்ப்போம். முடிஞ்ச அளவுக்கு ட்ரை பண்ணுறேங்க. எந்தளவுக்கு நான் போக முடியும்னு தெரியல. முடிஞ்ச வரைக்கும் ட்ரை பண்ணுறேன். ரொம்ப ரிஸ்க்கு தான், ஆனால் இருந்தாலும் முடிஞ்ச வரைக்கும் நான் ட்ரை பண்ணுறேங்க. அதாவது காக்கா குண்டு அப்படிங்கிற கிராமம் வரைக்கும் போக முடியுமான்னு தெரில. போய் பார்க்குறேன், எது வரைக்கும் மேக்ஸிமம் என்னால் போக முடியுமோ அது வரைக்கும் போகிறேன். கீழே வழி தெரியுது, ஃபஸ்ட்டு கவர் ஆனால் தெரியாது, ஆனால் அங்கே வழி தெரியுது. இங்கே இருந்து மறுபடியும் கீழே ரொம்ப கீழே இறங்கணும் போல இருக்கு. காக்கா குண்டு இருக்குது இல்லையா, ரொம்ப ரிஸ்க்கு. எங்கே தண்ணி போகுதுன்னே தெரில. செடிக்கு உள்ளே இருந்து தண்ணி போகுது, தண்ணியே கண்ணுக்கே தெரில. ஒரே ஒரு இடத்துல சின்னதாக தெரியுது.
எந்த ஒரு சத்தமே இல்லைங்க. இயற்கையான சவுண்டுங்க, அதாவது குருவி கத்துற சவுண்டு மட்டும்தான் கேட்குது, வேறு எந்த ஒரு சத்தமும் இல்லைங்க. என்ன மலை அடிவாரத்துக்கே போயிடும் போல இருக்குங்க. மேலே ஏறுறதுக்குள்ள அவ்வளோதான், ஒரு வழி ஆயிடுவேன். என்னது இந்த இடத்துல ரெண்டு ரோடு பிரியுது. ஐயோ அச்சோ, ரெண்டு ரோடு போகுது, இப்படி ஒரு ரோடு போகுது, இப்படி ஒரு ரோடு போகுது, அதில் யானை சாண மாதிரி இருக்கு. ஆஹா, இப்படி ஒரு ரோடு போகுது, மேலே இந்த வந்த ரோடு, இப்படி ஒரு ரோடு போகுது, இந்த நடுக்காட்டுக்குள்ளே எந்த ரோடுன்னு எப்படி தெரியும், யாரை கேட்குறது, அச்சோ அது பயங்கரமான மிஸ்டாக இருக்குது. மேலே பார்த்தா கூட ஒன்றுமே தெரியாது, ஏதாவது இருந்தால் ஒன்றுமே தெரியாது. ஆஹா, இங்கே வேறு யானை சாணம் வேறு இருக்கு, ஃப்ரெஷ்ஷாக போட்ட சாணமா இல்லை மலை ஈரத்தில் இப்படி இருக்கா அப்படின்னு தெரியல, ஆனால் வந்து ஈரமாக இருக்கு. காஞ்ச சோனம் மலை ஈரத்தில் இப்படி இருக்கான், இல்லை வந்து இப்போ ரீசெண்டாக போட்டிருக்கான்னு தெரியல. மேலே கேட்ட வரைக்கும் இப்போ யானை இல்லை, போகலாம் அப்படின்னு சொன்னாங்க. ஆனால் வந்து ஒரு வாரத்துக்கு முன்னாடி இங்கே ஒரு யானை வந்து உள்ளே இந்த கிராமத்துக்குள்ளேயே சுற்றிட்டு இருந்ததுன்னு சொன்னாங்க. இப்போ வந்து இல்லை அப்படின்னு சொன்னாங்க, மேலே போயிடுச்சு ஒரு வாரத்துக்கு முன்னாடி அப்படின்னு சொன்னாங்க. ஒரு வாரத்துக்கு முன்னாடி இந்த கிராமத்துக்கு வந்தால், அதாவது இந்த கிராம மக்கள் போக வெளியிருந்து யார் வந்தாலும் ரொம்ப கஷ்டம்னு சொன்னாங்க. ஆனால் ரெண்டு ரோடு பிரியுது, இது என்னன்னு தெரியலையே, இதுவா இல்லை இதுவா, என்ன பண்ணுறது, ஒன்றுமே புரிய மாட்டேங்குது, ஒன்றுமே புரியல இந்த உலகத்தில், மர்மமாக இருக்குது இந்த நடுக்காட்டில், என்ன பண்ணலாம். ஆஹா, ரொம்ப மிஸ்டாக இருக்குது, வேணாம் இதோட திரும்பலாம் நினைக்கிறேன்.
தெரியாமல் ஏதாவது ஒரு வழியில் போய் மாட்டிக்கக்கூடாது. மேலே போயிட்டு ஒரு நண்பரை வேணால் கூட்டிகிட்டு வரலாம். இந்த வாரமோ இல்லை அடுத்த வாரமோ ஏதாவது ஒரு வாரம் நண்பரை கூட்டிகிட்டு வேணால் போகலாம். ஏன்னா இதுவே எனக்கு ரொம்ப பயமாக இருக்குது. இதுக்கு மேலே போகிறது ரிஸ்க்குன்னு தோணுது எனக்கு. ஓகே, அடுத்த வீடியோ பதிவில் மறுபடியும் நம்ம பார்க்கலாங்க. கண்டிப்பாக இந்த காக்கா குண்டு அப்படிங்கிற கிராமத்துக்கு போவேன். அதோட வீடியோ பதிவு அடுத்த பதிவில் நான் கண்டிப்பாக பதிவு பண்ண போகிறேன். இதில் எந்த ஒரு மாற்றமும் இல்லை. கண்டிப்பாக ரிஸ்க் எடுத்து எப்படியாவது போய் அந்த கிராமத்தை பார்த்து வீடியோவை பதிவு பண்ணலாம்னு சொல்லி முடிவு பண்ணிட்டேன். கண்டிப்பாக மேலே போய் யாரோ ஒருத்தர் கூட்டிகிட்டு வந்து, அதாவது இன்றைக்கும் இல்லை வந்து அடுத்த வாரங்கள்லையும் கூட்டிகிட்டு வந்து இந்த காக்கா குண்டு அப்படிங்கிற கிராமத்தை கண்டிப்பாக நான் போய் பார்க்க போகிறேங்க. தொடர்ந்து என்னோடய சேனலுக்கு சப்போர்ட் பண்ணிட்டு வர்ற எல்லா நண்பர்களுக்கும் ரொம்ப நன்றிங்க. அடுத்த ஒரு சூப்பரான பதிவில் மறுபடியும் உங்களை சந்திக்கிறாங்க. அதுவரை உங்களிடமிருந்து விடைபெறுவது நான் உங்கள் ஜெயராஜ். நன்றி, வணக்கம். இதில் போகலாமா இல்லை இதில் போகலாமா இல்லை பேசாமல் திரும்பி மேலே போயிடலாமா?